ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்ம நேற்று இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த ஒரு கேஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நீட் கட் ஆஃபை கம்மி பண்ணுவாங்களா 2020 வர மெடிக்கல் அட்மிஷன்ஸுக்கு? அது வந்து கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம 4ஆம் தேதி வரல ஹியரிங் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ 4ஆம் தேதி வந்து ஜட்ஜஸ் எல்லாமே வந்து எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் படித்து பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட்னு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 10:30 அந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு ஷெடியூல்ஸில் போட்டிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ஷெடியூலில். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு 4:30 கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து படித்து முடிச்சுட்டாங்க. யார் படிச்சிருக்காங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் நாகேஸ்வர் ராவ் அவங்க தான் வந்து படிச்சுருந்துருக்காங்க. அந்த பெஞ்சில் யார் யாராக இருந்திருக்காங்கன்னா நாகேஸ்வர் ராவ் அண்ட் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா முராரி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த பெஞ்சில் இருந்திருக்காங்க. நாகேஸ்வர் ராவ் சார் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் படிச்சுருந்துருக்காங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கெஸ் பண்ணி வந்து மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு மோர் தென் 70% இருக்குது. ஸோ நம்ம காப்பி வந்ததுக்கப்புறம் அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி மார்க் கம்மியாச்சுன்னா வந்து ஒரு பார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அவங்க நீட் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இந்த வருஷமே அவங்களோட MBBS கனவு நனவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் காப்பி கிடைச்சோன்னே அதை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.